குட் மார்னிங் மதர்ஸ். இன்னைக்கு சாப்டர் 35 தொடர்ச்சியை தான் பார்க்க போகிறோம். உடல், மனம் மற்றும் ஆன்மீகத்தை ஒருங்கிணைத்தல். சங்கீதம் 1:1 துன்மார்க்கரின் ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இந்த வசனத்துக்கேற்ப பிள்ளைங்களை நல்லா கண்காணித்து பாதுகாத்து நல்லொழுக்கத்தில் வளர்க்கும்போது தான் நல்ல குணங்கள் உருவாகுது. குழந்தைங்களையும் வாலிப பிள்ளைங்களையும் ஆரோக்கியமாக நல்ல திடகாத்திரமாக வளர்க்குறது பெற்றோருடைய பொறுப்பு. சுகமான வாழ்விற்கு அஸ்திபாரமாகிய நல்ல உணவை உட்கொள்ளுதல், சரியான பதார்த்தங்களை குடிக்கிறது, நீட்டாக ட்ரெஸ் பண்ணி நல்ல உடற்பயிற்சி செஞ்சு, இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்களை பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்து வளர்க்கணும். பொதுவாக இந்த காலகட்டத்தில் நமக்கு எல்லாரும் சொல்கிற ஒரு அட்வைஸ் என்னென்னா, ஓ கோவிட் வந்துருச்சா, சிக்காயிட்டிங்களா, கவலைப்படாதீங்க, பயந்துடாதீங்க, நல்ல மைண்டை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க, இதெல்லாம் சரியாயிரும், மனசை தளர விட்டால் எல்லாமே போயிடும், இப்படி தான் சொல்லியிருக்காங்க. அப்போது நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம மனதும் ஆரோக்கியமாக இருக்கணுமே. ஸோ இந்த ரெண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அது மாத்திரம் இல்லாமல் நம்ம உடலும் மனதும் ஆரோக்கியமாக இருந்தால் தானே ஆவிக்குரிய காரியங்கள்லேயும் முழு ஈடுபாடோடு இருக்க முடியும். சுத்த இருதயமும் நல்ல ஆரோக்கியமும் இருக்கும்போது பிள்ளைங்க வளர்ந்து பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பாங்க. சரியான காரியங்களை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். வீட்டில் எவ்வளோதான் பலவிதமான கட்டுப்பாடுகளோட நல்ல ஆரோக்கியமான காரியங்களை கடைப்பிடிச்சிருந்தாலும் வெளியில் போகும்போது நண்பர்களோடு சேரும்போது சில காரியங்களை தவற விட்டுடுறாங்க. ஆனால் நேற்று பார்த்த மாதிரி தானியலும் அவருடைய நண்பர்களும் அப்படி இல்லையே. இதை முன்மாதிரியாக காமிச்சு பிள்ளைங்க தேவனுடைய விதிகளை விட்டு வழி விலகாதபடிக்கு பெற்றோர் நடத்தணும். குடும்பத்தின் ஆரோக்கியம் சமையலறையில் தானே ஆரம்பிக்குது. ஆரோக்கியமாக செஞ்சு கொடுக்குறோமா? நல்ல ஹெல்தியான உணவு நம்மளுடைய உடம்புக்கு எப்படியோ அதே மாதிரி தான் தூய்மையான சிந்தனைகள் வலிமையான மனதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். கிறிஸ்துவின் கிருபை மட்டுமே நம்மளை தீமையிலிருந்து பாதுகாக்க முடியும். நல்லதையே பேச, சிந்திக்க, கேட்க பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். பொய்யான பாவம் நிறைஞ்ச இந்த மாயை உலகில் வாழ்ந்துட்டுருக்கோம். இது எதுவும் நம்ம தவறான வழியில் நடத்தி விடாதபடிக்கு பெற்றோர் பிள்ளைங்களை மிகுந்த கவனத்தோடு வளர்க்கணும். நம்ம எல்லாருமே நம்ம பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ண சொல்லி கொடுக்குறோம். பிள்ளைங்க மற்றவங்க கிட்ட அக்கறையாக இரக்கமாக இருக்கணும்னு ஆசைப்படுற நாம் இந்த காலகட்டத்தில் நடக்கிற காரியங்களை பயன்படுத்தி கொள்ளலாமே. பாருமா, இந்த மாதிரி பெரிய யுத்தம் ஒன்று நடந்துட்டுருக்கு, இதுக்காக ஜபம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளைங்க பிறரை குறிச்சும் யோசிக்கிற அளவுக்கு இருப்பாங்கள்ல. அதை நாம் தானே கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைங்க நல்ல ஞானமாக அறிவாக இருந்துட்டா போதுமா? நல்ல ஞானமாக அறிவாக இருந்த ஒருத்தர் என்ன பண்ணினாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியுமே, லூசிஃபர். ஆமாம், ரொம்ப அழகாக இருந்தார், ஏர் நெற்றி, அறிவு, நல்ல பாடகன், இப்படி ஏகப்பட்ட ஆற்றல்களும் தாளந்துகளும் அவரிடத்துல இருந்தது. ஆனால் தூய்மையான இருதயமும் நல்ல சிந்தனையும் இல்லாததுனால அதை எல்லாத்தையும் இழந்துட்டு இப்போ எல்லாரையும் கொடுமைப்படுத்துகிற ஒரு சாத்தானாக மாறியிருக்கான். மண்டையில் மூளை இருந்தால் போதுமா, அறிவு வேண்டாமான்னு கேட்பாங்க. இன்னைக்கு பார்க்குறோம், அறிவு இருந்தால் போதுமா? அது கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு அவர் சித்தத்திற்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்க வேண்டுமே. எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்க, லாக்டவுனில் ஒரு ஆராய்ச்சி நடத்தினாங்க. அந்த சர்வேல வந்த ரிசல்ட் என்ன தெரியுமா? லாக்டவுனில் வீட்டில் வெட்டியாக இருந்து ஃபோனை நோண்டி 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 ஆபாச காரியங்களை பார்க்குறதுல 95% இந்தியா முன்னாடி இருந்துச்சான். யோசிச்சு பார்த்தீங்களா? சும்மா இருக்கும்போது பாவ சோதனைகளின் கதவு திறந்து நம்மளை வாவான்னு கூப்பிடும். நம்ம பிள்ளைங்களை நாம் சும்மா இருக்க விடுறோமா? ஃபோன் நோண்ட விடுறோமா? உன் இஷ்டத்துக்கு எதனாலும் பண்ணுன்னு விட்டுடுறோமா? இதை தான் சாத்தான் ரொம்ப பெரிய அட்வான்டேஜாக எடுத்துக்குவான். பிள்ளைங்களை சுறுசுறுப்பாக இருக்க, உழைப்பாளிகளாக இருக்க கற்றுக் கொடுத்துட்டா பாதி ஆபத்து முடிஞ்சிருச்சு. தேவனுடைய ஒத்தாசையையும் பரத்திலிருந்து ஞானத்தையும் கேட்டு பிள்ளைங்களை நாம் வளர்க்கணும். இவ்வுலக ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறதுன்னு 1 Cor 3:19 பார்க்குறோம். இந்த உலக ஞானத்தை அதிகரிக்கிறதுக்காக ஓடுறோமா?
வேண்டாமே, அது தன்னால் ஆண்டவர் கொடுப்பாரு அவருக்கு கீழ்ப்படியும் போது. சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு வேதம் சொல்லுது. பாவத்திற்கு எதிர்த்து நிற்கும் எந்த பிள்ளையும் தேவனுக்கு மகிமையும் பிறருக்கு ஆசிர்வாதமுமா இருப்பாங்க. இப்படியாய் பயிற்றுவிக்கப்பட்ட பிள்ளை உலகத்தால் கரைப்படாத பிள்ளையாயிருக்கும். பரிசுத்த வான்கள் தரித்து கொள்ளப் போகிற நீதியின் வஸ்திரத்தை, அதாவது சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரத்தை பிள்ளைங்க தேர்ந்தெடுக்கணும். சுத்த இருதயமும் பிறரை நேசித்து இரக்கம் காட்டி உதவுகிற பிள்ளைங்க கிறிஸ்துவின் மாசற்ற குணமாகிய வஸ்திரத்தை உடுத்தி கொள்வார்கள். இந்த மாசற்ற குணமாகிய வஸ்திரத்தை கிறிஸ்து நமக்கு இலவசமாக தரதுக்கு காத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு கொஞ்சம் அவங்க கிட்ட போய் கேட்டு பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்து நாமளும் கற்றுக்கலாமா? ஹாவ் அ குட் டே.